السلام عليكم. நாம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, நமக்கு வந்து இந்த நல்ல சீசன் வந்து கொஞ்சம் நமக்கு சரியலாம் இருக்கு. மலையினுடைய இது வந்து நமக்கு நல்ல சளி தொந்தரவா இருக்கு. சளி, மூக்கடைப்பு, நெஞ்சு சளி, இரும்பல் இந்த மாதிரி இருக்கும்போது, காய்ச்ச தலைவலி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நீராவி நம்ம எடுத்துக்கிட்டோமா நமக்கு உடனே சரியாகும். டேப்லெட் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு நீராவி எடுத்துக்கிட்டோமா நம்ம மூக்கு அடைப்பு, கொஞ்சம் இரும்பல், சளி தொந்தரவு சரியாக. அதனால இதை நான் வந்து பயன்படுத்துவேன். அதனால நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. ஆசாலி வீட்டு சமையலில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இதுதான் கொடுக்குறோம். இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா ஸ்டவ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம ஓடு எடுத்துருக்கோம். நம்ம இது மாதிரி கல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நமக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டோம். கூடவே நம்ம ஓமவல்லி இலை வந்து 1-5 இலை எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு வந்து நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்கும் போது நம்ம வந்து அந்த சீமை ஓடுன்னு சொல்லுவோம், அது வந்து காய் வச்சுருக்கோம், அதையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு கொதி நல்லா வந்தோடனே நம்ம இறக்கி ஆவி வருது, நல்லா ஆவி வருது. இதை இறக்கிக்கலாம். நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த கல்லும் நல்லா ஹீட் ஏறிடுச்சு. ஓடு இதை எடுத்து நம்ம அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஓடு வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிட்டு இது நல்லா ஒரு பெட்ஷீட் போட்டு நம்ம நல்லா ஆவி, அந்த ஓடு வந்து தண்ணியில் சேர்த்தனோடனே இந்த ஹீட்டும் அந்த ஹீட்டும் ஒன்றாகும் போது நம்ம நல்லா உல குதிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெட்ஷீட் போட்டு நம்ம நல்லா ஆவி பிடிச்சிக்கலாம். இது ஒரு தடவை இப்போ செஞ்சுட்டு நம்ம கீழேயெல்லாம் அப்படியே ஊற்ற வேண்டாம். அப்படியே வச்சுட்டு ஒரு 2-3 நாள் வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு வரலாம். நமக்கு எவ்வளோ நாள் சளி தொல்லை தீருதோ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அப்பப்போ சூடு பண்ணி நம்ம வீட்டில் ஒரு மூலையில் வச்சிட்டா கூட அதனுடைய ஸ்மெல் வந்து நமக்கு மூக்கு தொண்டைக்கு போயிட்டு இருக்கும் போது நமக்கு சளி சரியாயிட்டு வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.